ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் ரிஹாஸ் ஹப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வழக்கமான ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் வந்து 100 கிராம் வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைனா வந்து நீங்கள் வந்து லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 3-4 விட்டால் போதும். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஷெஸ்வான் சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஷெஸ்வான் சாஸ் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வந்து இது வந்து மேரினேட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் இருக்கணும். 1 or 2 ஹவர் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் தப்பு இல்லை. நல்லா ஊறியிருந்தால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 முட்டை நான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம வந்து குச்சியில் நம்ம கோர்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். இதை நம்ம வந்து குச்சியில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கோர்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரத்துக்காக. மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம குச்சியில் கோர்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி டைப்பில் வந்து சிக்கனும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மாவு முட்டை இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் முட்டையை பீட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் வந்து மைதா மாவு இதையுமே நம்ம தனித்தனியாக வச்சுக்கணும். அதை டிப் பண்ணி இதில் இதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி போடணும். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து எல்லாத்தையும் கோத்தாச்சு, ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி மாவு இருந்தால் அதை வந்து இது மேலே அப்படியே ஊற்றிடுங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து நம்ம இதை எப்படி சாட்டே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்து கொஞ்சம் திக்காகி வரும். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. நம்ம மற்றதுக்கெல்லாம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் அதில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும்.
இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் செய்யாமல் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எம்மியான ப்ரான் ரெசிபி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.